அப்பா பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் பேசணும். பேசிக்காக அவர் ஒரு விவசாயி, அவருக்கு 5 தம்பிங்க, ஒரு தங்கச்சி. அவர் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க அந்த குடும்பத்தில் மேலே வந்திருக்காங்க. விவசாயத்தில் இருந்தாலும் திடீர்னு அவர் ஆர்மிக்கு போயிட்டார். அவருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறம் ஆர்மிலேருந்து வந்துட்டு கல்யாணம் பண்ணி அவருக்குன்னு ஒரு குடும்பம் வச்சு தம்பிகளை எல்லாருமே முதல்ல ஒரு கரை சேர்த்தார். எல்லாருக்கும் ஒரு விஷயம் பண்ணி முடித்தார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் அப்பா கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் ஓடிட்டுதான் இருந்தார். அவருக்குன்னு சந்தோஷமாக செய்ய எந்த விஷயத்தையும் அவர் பண்ணிக்கிறது எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பாவுக்கு 4 பசங்க, நான் தான் மூல பையன். அடிக்கடிக்கு அவர் சொல்லுவார், நீங்கள் 4 பேருமே 2 கண்ணு மாறிடா, இந்த கண்ணை 2 பேர், அந்த கண்ணு 2 பேர் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அது மாதிரி தான் இருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபுல்ஃபில்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் போனார்னு நான் முழுசாக சொல்லலாம். லாஸ்ட் இயர் மார்ச் 19 அன்றைக்கி தான் அவர் இந்த உலகத்துக்கு போனார். அவருக்கு நான் பசங்களை நாங்கள் மாத்திரம் இல்லை, அவர் கூட பிறந்த தம்பிகளும் அவரோட அப்பா ஸ்தானத்தில் வச்சு தான் கடைசி வரைக்கும் அவரை மறைச்சிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல மனசுள்ள ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தார், ஒரு முழுமையான மனுஷனாக வாழ்ந்தார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகனாக அப்பாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இல்லை அவரோட கடமைகள், அவரோட தாட்ஸு, அவரோட விஷஸ், அதில் நிச்சயமாக என்னோட 1 பர்சன்ட் கூட நான் பண்ணுறேன்னு தான் தோணுது. அந்த வகையில் எனக்கு மனசில் ஒரு வருத்தமான விஷயம். அது இல்லாமல் பர்டிகுலராக அப்பா போனதுக்கப்புறம் அந்த வருத்தம் ஒன்றும் கூட அதிகமாக ஆகிடுது. அவர் மிலிட்ரியில் இருந்ததுனால ரெண்டுமோ தெரில, ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம். அது தன் குடும்பத்தில் மட்டும் இல்லை, தன் சொந்த குடும்பம், சொந்தக்காரங்க, பங்காளிங்க, இவங்க எல்லாருமே கூட அப்படி தான் இருக்கணும்னு நினச்சார். அவர் மிலிட்ரியில் இருந்த மனுஷனாக இருந்தாலும், ஒரு ஆர்மி பர்சனாக இருந்தாலும், ஒரு நாள் கூட அவர் ஸ்மோக் பண்ணதை நான் பார்த்ததில்லை, ட்ரிங்க் பண்ணதை நான் பார்த்ததில்லை. நான் ஓப்பனாக சொல்லணும்னா எந்த ஒரு பொங்கல் சகவாசமும் இல்லை. நான் சினிமாவில் இருக்கேன்னு கொஞ்ச நாள் மறைச்சு தான், நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் நாங்கள் சினிமாவில் அஸ்டன் டேரக்டராக சான்ஸ் எடுத்து சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா சினிமா பார்க்குறதே தப்புன்னு அவர் வளர்த்துட்டு இருந்த காலகட்டம் நல்ல ஞாபகம் இருக்குது. அதனால் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் சத்தம் போட்டார். என்னோடய விஷயத்தில் நான் பிடிவாதமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் என்னோடய விஷயத்தில் எதுவும் கண்டுக்கல. அவர் விஷயம் மாத்திரம் சொன்னார், மது மாது சூது அப்படின்னு 3 விஷயம் சொன்னார். அது கூட முழுசாக பண்ணனான்னு எனக்கு தெரியல. மகனாக நான் ஒன்றும் செய்யலை, அப்பாவாக அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார். நிச்சயமாக எனக்கு இப்போ மாத்திரம் இல்லை, அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்து நான் மனுஷனாக பிறந்தா மறுபடியும் பண்ணிட்டு எனக்கு அப்பாவாக வரணும், நான் மட்டுமே உங்களுக்கு விளையாடணும்னு ஆசையாக இருந்தேன். நான் உங்களை நினைக்காத நாள் இல்லை. முன்னாடியெல்லாம் கடவுள் கும்பிட்டேன், இப்போ நான் உங்களை நல்லா கும்பிட்டுருக்கேன். எல்லாமே